ओम तत्पुरुषाय विद्महे मग्गरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमक உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ராகுகேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 இடத்திற்கு ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 இடத்திற்கு கேது பகவான் பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறது ஓரளவு சிறப்பு அப்படிங்கிறத விட கொஞ்சம் அதிக அளவு மேன்மையை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். ரிஷப ராசியில் வந்து ராகு பகவான் பெயர்ச்சியானார் அப்படின்னா ராகு பகவானுக்கே உரிய ராசிகளில் ஒரு முதன்மையான ராசியாக இந்த ரிஷபராசி இருந்துகிட்ருக்கு. அந்த ராசி உங்களுக்கு வந்து 10 இடமாக வர்றதுனால 10 இடத்துல ஒரு பாபராவது இருக்கணும் அப்படிங்கிற சாஸ்திர விதிக்கு ஏற்ப அந்த 10 இடத்துல பாபராக விளங்கப்படுகிற அதாவது வந்து பாப கிரகமாக வர்ணிக்கப்படுகிற இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும். இப்போ நிறைய பேர் உத்தியோகத்தை இழந்திருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே எந்த உத்தியோகத்திலிருந்து அந்த உத்தியோகம் வந்து உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டதோ அதை விட அதிகமான சம்பளத்தில் அல்லது அதிகமான பொறுப்பில் அல்லது அதிகமான மரியாதையில் வந்து உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுத்துருவார். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தியோகத்தை எதிர்பார்க்கறத விட உலகத்தில் மற்றவங்களை நம்பி வாழ்றத விட நம்மளுடைய முழு உழைப்பால் பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு நிச்சயமாகவே வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, தானாகவே சிறிய அளவில் வந்து ஒரு வியாபாரம் அல்லது தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை வந்து முனைப்போடு செயல்படுத்துவீங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கும், அதற்குண்டான முயற்சி இருக்கும், ஆசை இருக்கும், அதற்கான ஒரு ஆரம்ப முதலீடு இல்லாமல் இருக்கும். அந்த முதலீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஒரு உதவியாக கிடைக்கிறது அல்லது முதலீடே இல்லாமல் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கான ஒரு முன்னோடியான ஒரு முயற்சி எடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் அமையும். முதலீடு இல்லாமல் தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துட்ருக்குங்க. முதலீடு இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஒரு பொருளை இந்த பக்கம் இருக்கிற பொருளை அந்த பக்கம் மாற்றி விடுறது, ஒருவருக்கு வேலை வாங்கி தர்றது அல்லது ஒருவருக்கு வந்து கைடு பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கையில் எடுத்து மிகப்பெரிய மேன்மையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு கேது பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக மேன்மைகள் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு 10 இடம், உங்களுக்கு உத்தியோகஸ்தானம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீவனஸ்தானம். ஆனால் ராகு பகவானுக்கே ஒரு நன்மையான இடமா இருந்துகிட்ருக்கிறதுனால கண்டிப்பாக நன்மையான ராசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்குங்கிற விஷயத்தை சொல்ல முடியும். இதே கேது பகவான் வந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 இடத்துல வந்து பயிற்சியாக இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா 4 இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு சில வியாதிகளும் வந்து போக செய்யும். ஓரளவு மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் செலவு ஏற்படுறது அல்லது வாகனம் களவு போகிறது, வாகனம் கைவிட்டு போகிறது அல்லது திடீர் தேவையில்லாத செலவுகள் கொடுத்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும். அல்லது வாகன கடன் வந்து கட்ட முடியாமல் திண்டாட வைக்கிறது, இந்த மாதிரில பண்ணிகிட்டு இருக்கும் அந்த கேது பகவான். இருந்தாலும் அந்த கேது பகவான் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களுக்கு வந்து வாகனம் வந்து கடன் கட்ட முடியல, ஒரு 3 தவணை பார்க்குறாங்க, 4 தவணை பார்க்குறாங்க அல்லது 6 தவணை வந்து பொறுமையாக இருக்கிறாங்க, 6வது தவணையில் வந்து வீட்டுக்கே வந்து வாகனத்தை எடுத்துகிட்டு போகலான்னு வருவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து திடீர்னு பணம் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த பணத்தை அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட் அந்த கொடுக்க வேண்டிய கடன்லேருந்து சிறு தொகையை வந்து தவணையாக கட்டும் பொழுது அந்த வாகனம் பறிபோகாமல் காப்பாற்றக்கூடிய, அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகிற மாதிரி காப்பாற்றக்கூடிய தகுதியை இந்த 4 இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மங்களகாரகன் 9 இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் வந்து ஆட்சி பெற்றிருக்கனால இந்த மாதிரி நல்ல தகுதியை கொடுப்பார். நீங்கள் பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது, நல்லது மட்டும் நடக்கும்னு நினைக்க முடியாதுங்க. கஷ்டம் வந்தால்தான் அதிர்ஷ்டம் வரும், கெட்டது நடந்தால்தான் நல்லது நடக்கும். அப்படி கெட்டது நடந்து நல்லது நடந்தால்தான் அந்த நல்லதை நல்லதாக நீங்கள் பாவிக்க முடியும், அதை நல்லதாக வைத்து நீங்கள் ஜெயிக்க முடியும், 4 குடும்பத்தை காப்பாற்ற முடியும், 4 பேருக்கு வந்து உதாரணமாக திகழ முடியுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு ஞானகாரகன் கேது பகவான் 4 இடத்தில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். உடம்புக்கு
நல்லாவே இருந்துட்டிருக்கிறது நல்லது கிடையாது. உடம்புக்கு சின்ன சின்ன நோய் வரும்பொழுது தான் நமக்கு உடல் மீது அக்கறை. இந்த உலகத்தில் மண் மீது பொன் மீது வேறு வகையான ஒரு தங்க ஆபரணம் மீது ஆசை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற விட தனக்கான தன்னுடைய உடல் மீது பற்றும் பாசமும் அக்கறையும் வருவதற்கு ஒரு நாளாவது உங்களுக்கு உடம்பு சௌகரியமெல்லாம் இருந்துட்டுருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போதனை தரக்கூடிய சூழலில் தான் உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன தொந்தரவு வரும். இதே ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமையான சூழல் இருந்துட்டுருக்கோம். உங்களுக்கு ஒரு நாள் உடம்புக்கு சௌகரியம் இல்லாமல் படுகையில் இருந்தால் கூட உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த ஆறுதல் சொல்லும்பொழுது தான் தன்னுடைய பிள்ளை இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் இருக்குது, தன்னுடைய மனைவிக்கு நம்ம மேலே இவ்வளவு பாசம் இருக்குது, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நம்ம மீது இவ்வளவு பாசம் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது பாசம் இல்லாமல் மோசமாக இருந்தால் கூட அந்த மோசத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அவங்க பாசமாக இருக்கிறாங்களா அல்லது மோசமாக இருக்காங்களா விஷயத்தை கூட உண்மையோடு புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை நன்மையோடு வழங்கக்கூடிய அமைப்பில் தான் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்காரு, பயப்பட வேண்டாம். ஏழாம் இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பெண்களை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டோடு இருக்கிற பெண்ணுக்கு என்ன தெரியும், நம்ம உலகம் பூரா சுற்றுற நமக்கு தான் நாளும் தெரியும். வெளியில் போகிறோம், வெளியில் நிறைய விஷயங்களை கவனிக்கிறோம், தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், உத்தியோகம் பண்ணுறோம், நாலு இடத்துக்கு போகிற நமக்கு தான் நல்லது கெட்டது தெரியுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கோம் ஒரு சில ஆண்களுக்கு. அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கூட வெளியில் செல்லக்கூடிய ஆண்களுக்கு தெரியாத அமைதியான ஒரு சூட்சமம், அமைதியான ஒரு மேன்மை, அமைதியான ஆலோசனை இருக்குங்கிற விஷயத்தை ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியோடு இந்த ஏழாம் இடத்த சந்திரன் பெண்களை எடுத்துக்காட்டாக காட்டுவார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசியதிபதி சூரிய பகவானும் இந்த ராகுகேது பெயர்ச்சியாகக்கூடிய காலங்களில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நல்ல அதிகாரம் கிடைச்சிட்டு இருக்கும், நேர்மையான வகையில் பதவி கிடைக்கும், ஏற்கனவே பதவியில் உள்ளவங்களுக்கு பகட்டான வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கும், அரசியலில் உள்ளவங்க வந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் எதிர்மறையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நினைச்சதை சாதிக்கிறத விட நினைக்காத விஷயங்களை சாதிச்சு காட்டக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. கேது பகவான் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அது கஷ்டமாக இல்லாமல் நஷ்டமாக இல்லாமல் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்போடு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 ராகுகேது பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், நீங்கள் பிறந்த நேரம், அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம், இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி, அம்சம், நவாம்சம், திரேகாணம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், பாவகம், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும், அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெயர்ச்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஆதங்கப்படுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எந்த பெயர்ச்சியும் நல்ல பெயர்ச்சி தான், எந்த பெயர்ச்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பெயர்ச்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட, அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம், உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம், உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி. ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.